மறந்துடாதீங்க. பயறு ஒரு கப் எடுத்திருக்கேன். பயரை நல்லா நான் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் பயிரை போட்டுக்கோங்க. பயிர் போட்டு நல்லா 10 நிமிடம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் அரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன். அரிசியையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி வறுபட்டு வர்றதுக்கு சரியாக 2 நிமிடங்களே போதுமானது, கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தீய மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. தண்ணீர் எடுத்திருக்கேன், நல்லா சூடாக எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணுங்க நீர். 1/2 கப் சீனி, 1¼ கப் கருப்பட்டி, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதை நாங்கள் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டையும் 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதோட உருண்டையை வந்து மாவு கலவையில் தோசி தண்ணி நாங்கள் போடுவோம், அந்த மாவு கலவைக்காக 1/2 கப் கடலைமா, 1/2 கப் அரிசிமா, 1 கப் தேங்காய்ப்பால், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் இப்படி பயிரை போட்டுக்கோங்க. இந்த பயிரோடையே நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசியையும் போட்டுக்கலாம். அதோடையே 5 ஏலக்காயையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல நைஸான பவுடர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்படி நல்லா குறுகறுப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இதை அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவல் கலவையை நம்ம அரைத்து வைத்திருக்க மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கருப்பட்டியை நான் நல்லா துருவி வச்சிருக்கிறேன். இந்த கருப்பட்டியையும் இந்த மாவு கலவையோட போட்டு கலந்துக்க போகிறோம். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணுங்க. இப்போ இந்த கருப்பட்டியோட 1/2 கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூனும் மிளகு 1/2 டீஸ்பூனும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருந்தோம், அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கருப்பட்டியெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குதுல்ல இந்த மாவில், அதுக்காக நாங்கள் இன்னொரு தடவை இந்த மாவை நாங்கள் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த மாவு கலவையை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த கருப்பட்டியெல்லாம் தூளாகிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் செய்கிறோம். கட்டியெல்லாம் அரைப்பட்டு வந்துருங்க. நான் முதல்லயே சூடான நீர் எடுத்து வச்சிருந்தேன்ல, இப்போ இந்த கலவையில் பாருங்க அரைப்பட்டு கருப்பட்டியெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த கலவையில் நம்ம 1½ டேபிள்ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி அரைச்சிக்கிறோம் மறுபடியும். இப்போ மாவு பொடிபடுற பதத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த ரெசிபிக்கு பாகு காய்ச்சவே தேவையில்லைங்க. இது லேசான ரெசிபி. இந்த பாருங்க, மாவு நல்லா பொடிபட வந்திருக்கு. மிகுதி இருக்கிற மாவு கலவையையும் நல்லா அரைச்சிட்டு அதோட 1½ டேபிள்ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து இப்படி உங்களுக்கு பிடிபடுற பதம் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு கலவை ரெடி ஆகியாச்சு. உருண்டை பிடிச்சிடலாங்க.
உங்களுக்கு விருப்பமான அளவில் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. கருப்பட்டி எல்லாமே நல்லா தூளாகி இருக்கு. நாங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் சுட சுட தான் சேர்த்துக்கணும், ஆறின தண்ணி சேர்க்காதீங்க. சுட சுட ஒவ்வொரு பஜ்ஜுக்கும் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 1.5 கப் மாவுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் தண்ணீர் என்ற விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி மாவு கலவையில் உங்களுக்கு விருப்பமான அளவில் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இப்போ மாவு கரைசல் செய்ய போகிறோம். கடலை மா 1/2 கப்பையும் அரிசி மா 1/2 கப்பையும் ஒரு டிஷ்ஷில் போட்டிருக்கேன். இதோடையே 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் சேர்க்கறதுக்கான காரணம் இந்த உருண்டைக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குன்ற காரணத்தினால தான். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு ஒரு விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலயே இப்ப 1 கப் தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நீங்க தேங்காய் பாலுக்கு பதிலா தண்ணீர் கூட யூஸ் பண்ணலாங்க. நாங்க தேங்காய் பால் பாவிக்கிறதுக்கான காரணம் உருண்டையிட ருசிய மேலும் கூட்டுறதுக்காகத்தான். இது சரியான பாரம்பரிய மெத்தட், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவோட பதம் பாருங்க, ரொம்ப திக்காகவும் இல்லை, தின்னாகவும் இல்லை, ரொம்ப ரனியாகவும் இல்லை, நல்ல அழகாக கோட்டாகக்கூடிய தன்மை வந்துருச்சு. எண்ணெய் சூடாக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக இந்த மாவுலேருந்து லைட்டாக 2-3 ட்ராப் விட்டு பாருங்க. அது நல்லா பொங்கி வருதுன்னா இப்போ உங்களுக்கு ரெடி ஆகியாச்சு எண்ணெய். இப்போ உருண்டைகளை எடுத்து மாவு கரைசலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. மாவு கரைசல்ல நல்லா தோச்சிக்கோங்க உருண்டைய. இப்போ மெதுவா பொறுமையா எண்ணெயில போட்டுக்கோங்க. அடுப்பை எப்பயுமே மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. உருண்டை வந்து சீக்கிரமாவே தீஞ்சு போயிடும், உள்ளாரையும் ஒழுங்கா வேகாம வந்திருக்கும். உள்ளார ஒழுங்கா வேகணுன்றதுக்காக அடுப்பை வந்து மிதமான சூட்லயே வச்சு பொறிச்சுக்கோங்க. உருண்டைகளை போட்டு உடனே கரண்டியில போட்டுறாம லைட்டாக வெந்து வர்ற தன்மை உங்களுக்கு விளங்கும். மாவு வந்து வெந்து வர்ற தன்மை விளங்கும், அந்த நேரம் நீங்கள் கரண்டியை சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் அளவு விட்டுட்டு நீங்கள் கரண்டியை போடுங்க. அதுலுக்கு இப்போ உருண்டைகள் நல்லா பொரிய வந்திருக்கு, எடுத்துக்கலாம். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, மாவு கரைசலில் தோச்சு பொறுமையாக போட்டுக்கோங்க உருண்டைகளை. போட்டதும் உடனே கரண்டியை உள்ளுக்கு போட்டுறாதீங்க, ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உருண்டைகளை நீங்கள் மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உருண்டைகள் எல்லாம் அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிப்போங்க. பாருங்க, உள்ளார நல்லா வெந்திருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from யோகேஸ்வரி.